கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது கர்த்தர் நமக்கு கொடுத்த வாழ்த்து செய்தி, நீங்க கனி கொடுங்க, கனி கொடுக்கிற திராட்சை கொடியா இருங்க, கனி கொடாதிருக்கிற கொடி அது அறுத்து தூர போடப்படும். இப்போ நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. கனி கொடுக்கிற கொடி, நீங்கள்லாம் கனி கொடுக்கிற கொடி, அது மிகுதியான கனிகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் 5 விதமான ஆலோசனைகளை கொடுத்தார். த ஃப்ரூட் பேரிங் பிரான்ச் மஸ்ட் பேர் மச் ஃப்ரூட். ஃபாதர் த லார்ட் கேவ் 5 கவுண்ட்ஸ் ஃப்ரம் ஜான் சாப்டர் 15. யோவான் 15 அதிகாரத்தில் இயேசு திராட்சை செடி, நம்ம எல்லாம் இயேசுவோடு இணைந்திருக்கிற கொடிகள். இந்த திராட்சை தோட்டக்கார், இந்த பண்ணையார், அது பிதா. அவர் ஆசையாக இந்த செடியை வைத்திருக்கிற செடியோடு இணைந்த கனி தரும் கொடிகளாக நம்ம இருக்கோம். இந்த கனி தரும் கொடிகள் இன்னும் அதிகமான மிகுதியான கனிகளை கொடுக்கும்படியாக 5 குறிப்புகள் பார்த்தோம். 5 points. நம்பர் 1, அவருடைய வசனத்தினாலே அதை சுத்தம் பண்ணுகிறார். அந்த வசனம் நம்ம ஆவி ஆத்மா சரீரம், அதை சுத்தம் பண்ண வேண்டும். த வேர்ட் ஆஃப் காட் மஸ்ட் கிளென்சஸ் இன் அவர் ஸ்பிரிட், இன் அவர் சோல் அண்ட் இன் அவர் பாடி. த வேர்ட் ஆஃப் காட் மஸ்ட் கிளென்ஸ் அவர் ஸ்பிரிட், த வேர்ட் ஆஃப் காட் மஸ்ட் கிளென்ஸ் அவர் சோல், த வேர்ட் ஆஃப் காட் மஸ்ட் கிளென்ஸ் அவர் பாடி. கர்த்தருடைய வசனம் நம்முடைய ஆவியை சுத்திகரிக்கணும், நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிக்கணும், நம்முடைய சரீரத்தை சுத்திகரிக்கணும். அந்த வசனம் தேவையில்லாததெல்லாம் நம்ம விட்டு நீக்கும் போது, அப்படி நம்ம சுத்திகரிக்கப்படும் போது அதிக கனிகளை கொடுக்க முடியும். 2வது பார்த்தோம், நாம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். வி ஷுட் அபைட் இன் ஹிம். 3வது பார்த்தோம், ஹிஸ் வேர்ட் மஸ்ட் அபைட் இன் அஸ். வி ஷுட் அபைட் இன் ஹிஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும். இயேசுவில் நிலைத்திருக்கிறேன், இயேசுவில் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னால் போதாது. வி ஷுட் அபைட் இன் ஹிஸ் வேர்டு. ஹிஸ் வேர்ட் ஷுட் அபைட் இன் அஸ். 3வது, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். வி ஷுட் அபைட் இன் ஹிஸ் லவ். வி ஷுட் அபைட் இன் ஹிஸ் வேர்ட். வி ஷுட் அபைட் இன் ஹிஸ் லவ். பிரியமானவர்களே, we should abide in him, we should abide in him, abide in his word, abide in his love. கடைசியில் பார்த்தோம், he should abide in us. அவர் நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும், அவர் நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய அன்பிலே, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வசனம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும், அவர் நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்ம மிகுதியான கனிகளை கொடுக்க முடியும் என்று பார்த்தோம். பிரியமானவர்கள், இந்த புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். கடந்த ஆண்டு நம்மோடு கூட இருந்த எத்தனையோ பேர் இந்த ஆண்டை காணாதபடிக்கு தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார். தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்த எல்லாரும் பிரியமானவர்களே, ரொம்ப நல்லவங்க இல்லை ரொம்ப கெட்டவங்க? நம்ம தான் ரொம்ப நல்லவங்க, இல்லைன்னா நம்ம ரொம்ப கெட்டவங்க. அதனால் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம் அப்படிலாம் சொல்ல முடியும். கடந்த ஆண்டு எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ், எத்தனையோ பயங்கரமான விபத்துக்கள், பயங்கரமான கொள்ளை நோய், நம்ம தமிழ்நாடு முழுசுமே டெங்கு ஃபீவர், டெங்கு ஃபீவர், டெங்கு ஃபீவர் சொல்லி கொத்து கொத்தா கொத்து கொத்தா, முன்பெல்லாம் வரலாற்றில் நம்ம படித்த காரியங்களை வாழ்க்கையில் பார்க்குற மாதிரி இருந்தது. எங்கே பார்த்தாலும் டெங்கு ஃபீவர், டெங்கு ஃபீவர்னு சொல்லி நூற்றுக்கணக்கான ஜனம் கொஞ்ச காலத்தில் தமிழ்நாட்டில் மறித்தார். ஆனால் ஆண்டவர் கிருபையாக நமக்கு இந்த ஒரு புதிய ஆண்டை காணும்படியாக தந்திருக்கிற ஒரு நாள் இயேசுட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிலாத்து நிறைய பேரை கொண்டு போட்டான். இன்னொரு நியூஸ், அங்கே சீலோங்கிற இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு கோபுரம் இடிந்து அதில் கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, சரி அப்படி நீங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறீங்கன்னா நீங்கள் அவங்களோட நல்லவங்கிறனால உயிரோடு இல்லை, நீங்கள் கனி கொடுக்கும்படியாக, நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக
ஆண்டவர் இந்த வருஷத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம கனி கொடாமல் போனால் நாமும் அப்படி தான் கட்டி போவோம். பிரியமானவர்களே, அது இந்த வருஷத்தில் மறிப்போம் மறிக்க மாட்டோம் என்பதல்ல, நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆண்டவர் கிருபையே அந்த வாழ்க்கையை நம்ம கொடுத்துருக்கிறார். எதுக்காக கொடுத்துருக்கிறாரு? கனி கொடுப்பதற்காக கொடுத்துருக்கிறார். ஒரு சில வேத வசனங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். மற்ற மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், மேத்யு சாப்டர் 3:10. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இப்போதே கோடாரியானது, இப்போதும் கூட பிரியமானவர்களே, கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 7:17-18 வசனங்களில் வாசிக்கிறோம், அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. அடுத்த வசனம் கூட, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம், அப்ப நம்ம ஏதோ ஃப்ரூட் பேரிங் ட்ரீ, பட் வி மஸ்ட் பேர் குட் ஃப்ரூட், நாட் பேட் ஃப்ரூட். இன் அவர் லைஃப், இன் அவர் ஃபேமிலி, இன் அவர் சொசைட்டி, வி மஸ்ட் பேர் குட் ஃப்ரூட். நல்ல கனி கொடாத மரம், நல்ல கனி கொடுக்கிற மரமாக நாம் இருக்க வேண்டும். இன்னொரு வசனோட வாசித்து நாம் கடந்து போவோம், மேத்யு சாப்டர் 12:33, மத்தேயு 12:33. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். இது நல்ல மரமா கெட்ட மரமா, நல்ல பாஸ்டரா கெட்ட பாஸ்டரா, நல்ல பிலீவரா கெட்ட பிலீவரா, நல்ல வாலண்டியரா கெட்ட வாலண்டியரா, உங்கள் கனியினாலே அறியப்படும். உங்கள் கனியினாலே அறியப்படும். இந்த ஆண்டு நமக்கு நல்ல கனி தரும் ஆண்டை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், புறப்பட்டு போங்க, தேவ புயத்தை காண்பியுங்க, கனிகளை இறையரசுக்கு கொண்டு வாங்க. கோ ஃபோர்த் டு ஆல் பீப்புள், ஷோ ஃபோர்த் காட்ஸ் ஆர்ம், பிரிங் ஃபோர்த் ஃப்ரூட்ஸ் டு காட்ஸ் கிங்டம், பிரிங் ஃபோர்த் ஃப்ரூட்ஸ் to God's kingdom. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சாங்ஸ் ஆஃப் சாலமோன் சாப்டர் 7:13, உன்னத பாட்டு 7:13 வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், சாங்ஸ் ஆஃப் சாலமோன் சாப்டர் 7:13. தூதாயின் பழம் வாசனை வீசும். தூதாயின் பழம் வாசனை வீசும். இந்த தூதாயின் பழம் அப்படிங்கிறது மேண்ட்ரேக்ஸ்னு போட்டிருக்கு. ஒரு சில புத்தகங்களில் படித்த இந்த தூதாயின் பழத்தினுடைய தன்மை அட்ராக்ட் பண்ணக்கூடிய, கவரக்கூடிய ஒரு தன்மை. பிரியமானவர்களே, இந்த தூதாயின் பழம் வந்து ஒவ்வொரு வாசனைக்கும் ஒரு தன்மை உண்டு. சில வாசனை பக்தியை உண்டாக்கும், சில வாசனை வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்கை உண்டாக்கும். ஒவ்வொரு வாசனைக்கும் சில வாசனை ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்னு சொல்லுவாங்க, நம்ம மன அழுத்தத்தை நீக்கும். அப்படிலாம் ஒவ்வொரு வாசனைக்கும் ஒரு பொருள் சொல்லுவாங்க. இந்த தூதாயமுடைய வாசனை பால் உணர்வை தூண்டக்கூடிய ஒரு வாசனைன்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களை, நேசரை நம்மோடு கூட இணைக்கக்கூடிய ஒரு வாசனை, இயேசுவை நம்மோடு கூட இணைக்கக்கூடிய. நேசரே வாருமுடைய வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, அப்படி தான் அந்த உன்னத பாட்டை ஆரம்பிக்கும். நேசரோடு ஒன்றாய் சேருகிற ஒரு அனுபவம். அதனால தான் பவுல் எழுதுவார், அவருடைய சரீரத்துக்கு சரீரமாயும் மாம்சத்துக்கு மாம்சமாயும் இரத்தத்துக்கு இரத்தமாக இருக்கிறோம். இந்த ரகசியம் பெரியது. இயேசுவை குறித்தும் சபையை குறித்தும் சொல்கிறேன். இயேசு நேச மணாளர், நம்ம நேச மணாட்டின்லாம் சொல்கிறோம். அப்போ நம்மோடு கூட அவர் ஐக்கியப்பட, நாம் அவரோடு ஐக்கியப்படுவது மாத்திரமல்ல, இயேசு நம்மோடு கூட ஐக்கியப்பட அவர் அட்ராக்ட் பண்ணுற ஒரு பழம் தூதாயின் பழம். இயேசு நம்மோடு கூட அட்ராக்ட் பண்ணுறோம். இந்த தூதாயின் பழத்தை தான் லேயால் கொடுத்து லேயால் கொண்டு வந்து ராகேல்கிட்ட கொடுக்குறான். ராகேல் அதை கொடுத்து யாக்கோபை தான் பக்கத்தில் அவன் இழுக்கிறான் என்றெல்லாம் கூட வரலாற்றில் பார்க்குறோம். பிரியமில்ல, இந்த வாசனை
அப்போ இங்க ஆண்டவரை நம் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் வேணும். நம்ம பொதுவாக பார்க்கறதெல்லாம் ஆண்டவர் நம்ம இழுக்கிறார், என்ன இழுத்துக்கணும் அப்பொழுது நம்முடைய பின்னே ஓடி வருவோம். ஆண்டவரை இழுக்கணும். நேசர் நம்முடைய தோட்டத்துக்கு வருகிறார், அவருக்கு நான் கனி கொடுக்கணும், அவருக்கு நான் நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். பிரியமல்ல சில இடங்களில் சில க்ரீட் பண்ணுறதுக்கு நல்ல வாசனை பூக்கள் பூச்செண்டு கொடுப்பாங்க, வாசனை விசிற மலர் வளையம் மலர் போடுவாங்க, சிலருக்கு நல்ல ஃப்ரூட் பாஸ்கெட் கொடுப்பாங்க. இதெல்லாம் அவங்கள ஒரு க்ரீட் பண்ணுறதுக்குள்ள ஒரு பண்பாட்டு முறை என்று பார்க்கும். இங்கே வாசிங்க 7:13 தூதாயின் பழம் வாசனை வீசும். தூதாயின் பழம் ஆண்டவரை என் பக்கம் இழுக்கக்கூடிய அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜீவியம். தூதாயின் பழம் வாசனை வீசும். நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். என் நேசரே அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். என் நேசரே அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. இன்றைக்கு நம்முடைய நேசருக்கு நம்ம கொடுக்கிற அருமையும் இனிமையுமான கனிகள், அவர் நம்ம பக்கத்தில் அட்ராக்ட் பண்ணக்கூடிய கனிகள். பிரியமான ஒரு சில கனிகளை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த ஆண்டு இந்த கனிகளை நம்ம கொடுப்போமானா அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் நம்ம பற்றி நம்ம பக்கத்தில் கிட்டி சேருவதற்கு ஏதுவாக இருக்குது. என்ன கனிகளை கொடுக்க வேண்டும்? மத்தேயு 3:5 வாசியுங்கள். Matthew 3:5 மத்தேயு 3:5 அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அநேகர் அங்கே வந்து ஞானஸ்நானம் எடுக்க வர்றாங்க. நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இன்றைய கூட ஒரு 15-16 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்க வர்றாங்க. சரி வாசிங்க. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஞானஸ்நானம் எடுத்தா தேவ கோபாக்கினைக்கு தப்பிச்சுக்கலாம், நரகத்துக்கு தப்பிச்சுக்கலாம். ஞானஸ்நானம் எடுத்தா எப்படியாவது நம்ம நரகத்துக்கு போகாம தப்பிச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்படி யாரும் சொல்லி கொடுத்தா? ஞானஸ்நானம் எடுத்தா நரகத்துக்கு போகாம தப்பிச்சுக்கலாம்னு யாராவது சொன்னாங்களா? அப்படி உங்களுக்கு சொன்னவன் யாரு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். பிரியமானவர்களே, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக நான் மனம் திரும்பிட்டேன், த ஃப்ரூட் ஆஃப் ரிப்பன்டன்ஸ், அது நம்முடைய செயல்பாடு, பேச்சு, வார்த்தை, நடை, உடை, பாவனை, நம்முடைய அலங்காரம் எல்லாவற்றிலையும் நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு காட்டுறேன். நான் உண்மையாக ரிப்பண்ட் ஆகியிருக்கேன். பழைய வாழ்க்கைக்கு நான் மனஸ்தாபப்பட்டு இப்போ ஒரு புது வாழ்க்கையை நான் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டேன். அது என்னுடைய ட்ரெஸ் காட்டணும். சும்மா தண்ணியில் மூழ்கி எழும்புறதுனால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. பிரியமான ஒரு நாத்திகன், இறை நம்பிக்கை இல்லாத ஒரு ஞானசாந்தத்தை கேலி பண்ணி சொல்லுவான். அதில் ஒரு உண்மை உண்டு. பன்னிக்குட்டியை முக்கிய எடுத்தால் நாய்க்குட்டியாக வரும் அப்படின்பான். ஒரு பன்னிக்குட்டியை தண்ணியில் முக்கிய எடுத்தால் நாய்க்குட்டியாக வரும்? வராது, வராது. வெறும் அந்த தண்ணியில் எந்த மேஜிக்கும் கிடையாது. இல்லை, இன்றைக்கு சில பேர் கிறிஸ்தவ சபைகளில் இருக்கிற பேர் கிறிஸ்தவ பேரளவில் கிறிஸ்தவமாக வேதத்தை பின்பற்றாதபடிக்கு பேரளவில் கிறிஸ்தவமாக இருக்கிற சபைகளில் தண்ணி தெளித்து ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. பிரியமான ஒரு நாய்க்குட்டியை ஒரு பன்னிக்குட்டியை பிடிச்சி அது தலையில் தண்ணியை தெளித்தா அந்த பன்னிக்குட்டி நாய்க்குட்டியாக மாறிடுமா? மாறாது. ஞானஸ்நானம் என்பது ஒருவனை மாற்ற. பிரியமானவர்களே, ஒருவன் ஞானஸ்தானம் எடுக்க வந்தான். அந்த பாஸ்டர் கேட்டவன் பேர் என்னப்பா அப்படின்னார். ஆறுமுகம் அப்படின்னா. சரி, ஞானஸ்தானம் எடுத்து இன்னையிலேருந்து நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்ட்டார். அந்த ஃபாதர் ஞானஸ்தானம் கொடுத்து இன்றையிலேருந்து நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படு. இப்போ ஆறுமுகம் என்ன தான் மாறிட்டாரு? ஆபிரகாமாக மாறிட்டார். இந்த ஆறுமுகத்துக்கு எப்பவுமே இந்த தண்ணி போடுற வழக்கம் உண்டு. இவர் ஆபிரகாமா மாறின பிறகு தண்ணி போட்டார். அங்கே பாவ மன்னிப்பு சொல்ல போகிறாரு. அங்கே ஃபாதர் கேட்குறாரு, என்னப்பாங்கன்னு தண்ணி போட்டாங்க. அடல நீ மிந்தி இப்போ ஆபிரகாம மாறிட்ட, தண்ணியெல்லாம் போடக்கூடாது
அதெல்லாம் பழைய வாழ்க்கையில் தான் தண்ணி போடலாம், இப்போல்லாம் தண்ணி போடக்கூடாது. நான் இவனுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. வீட்டுக்கு போனேன், வீட்டில் பிராண்டி பாட்டிலாம் இருக்குது. உடனே முதல்ல ஒரு பாட்டில் எடுத்தான், அதில் கொஞ்சம் தண்ணி தெளித்தான். அந்த பிராண்டி பாட்டில் பார்த்து சொன்னான், இண்டையிலேருந்து நீ சர்ப்பத்தாக மாறிவிட்டாய். அடுத்த பாட்டில் எடுத்தான் ஒரு விஸ்கி பாட்டில், அதில் கொஞ்சம் தண்ணி தெளித்தான், இண்டையிலேருந்து நீ ரசனாவாக மாறிவிட்டாய். இவன் என்ன குடிக்கிற? நான் ரசனை குடிக்கிறேன். எங்க தண்ணி தெளிச்சா பிராண்டி ரசனவா மாறிடுமா? தண்ணி தெளிச்சா விஸ்கி சர்ப்பத்தை மாறிடுமா? தண்ணி தெளிக்கிறதுனால எந்த ஆர்மமும் ஆபரகமாக மாறிட மாட்டார். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை அட்ராக்ட் பண்ணுறது நம்ம மனம் திரும்பிட்டோம், இன்னும் இயேசுவை ஃபாலோ பண்ணுறோம், அதை நம்முடைய ஆக்ஷனில் காட்டுறது தான் அவருக்கு நாம் கொடுக்குற கனி. நான் இயேசு சொல்கிறாரு, ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட் மதரும், தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. நான் இப்போ நானஸ்தான் எடுத்துகிட்டேன், நான் என்ன பண்ணுறேன்? என் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுறேன், என் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுறேன், நான் மனம் மாறிட்டேன், அதுக்குரிய ஃப்ரூட் கொடுக்குறேன். ஏன்னா இயேசு சொன்னார், அப்பா அம்மா கனம் பண்ணு, பொய் சொல்லாதிருப்பாயாக பைபிளில் இருக்கு. நான் பொய் சொல்ல மாட்டேன், ஏன் பொய் சொல்ல மாட்டேன்? நான் மனம் மாறிட்டேன். பைபிளில் இருக்கு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஏன் நீ மற்றவங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டேன், ஏன் மற்றவங்கள மாதிரி நீ இப்படி செய்ய மாட்டேங்கிற, என் பைபிளில் சொல்லியிருக்குது, நான் மனம் மாறிட்டேன். இவன் அதுக்கேற்ற ஃப்ரூட் கொடுக்குறேன். பிரியமானவர்களே, நான் ஞானஸ்னானம் எடுத்தும் மற்றவங்கள போல, இல்லை முன்பு நான் வாழ்ந்தது போல வாழ்வேனே ஆனால், ஐ எம் நாட் பேரிங் த ஃப்ரூட் ஆஃப் ரிப்பன்டன்ஸ். நவ் ஐ ஃபீல் சாரி ஃபார் வாட் ஐ ஹவ் டன் இயர், த வே ஐ ட்ரெஸ்ட். அன்றைக்கு உலகத்தாரை போல அன்றைக்கு இருந்த ஃபேஷன், உலகத்தின் வேஷம் கடந்து போகுது. அன்றைக்கு என்ன ஃபேஷன் இருந்துச்சோ அந்த ஃபேஷனில் ட்ரெஸ் பண்ண. நான் காலேஜ் படிக்க ஆரம்பிக்கும் போது டைட்ஸ் தான் ஃபேஷன், அப்படியே ஸ்கின் டைட் போட்டிருப்பேன், கீழெல்லாம் ஜிப் போட்டிருக்கும். பெரிய மாதிரில பேண்ட்ஸ் காலத்தை நான் வராது, உறிஞ்சி தான் எடுக்கணும். அதை போட்டு எங்கள் அம்மாட்ட, அம்மா அம்மா அம்மான்னு கொடுத்த காலை தூக்கிட்டே போவேன், எங்கள் அம்மா பிடிச்சி இழுக்கணும், அப்போ தான் பேண்ட்ஸ் வெளியே வரும். சொல்கிற வெக்கமாக இருக்குது, நான் புரியுறதுக்காக சொல்கிறேன். நான் காலேஜை முடிக்கிறதுக்குள்ளே பெல்ட்ஸ் வந்துடுச்சு, பாட்டம் 24 inches, அதை போட்டு தரையை தூக்கிட்டு போவோம், தூத்துட்டே போகணும், அப்போ வேஷம் மாறும். பிரியமானவர்கள், நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஒரு கண்ணியமான உடை எதுவோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உடை அணிந்தாலும் சரி. பிரியமானில் ஹை ஹிப் அப்படிம்பாங்க, நல்லா நெஞ்சு ஹிப்புன்னு விளையாட்டு நாங்கள் சொல்லுவோம், மேலே தூக்கி போடுவாங்க. அப்புறம் அப்படி 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 அப்படியே குறைஞ்சி 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 இப்போ லோ ரேஸ்ன்னு வந்து உள்ளே போட்டிருக்கிற ஜட்டி வெளியே தர்ற மாதிரி ஃபேஷன் வந்துச்சு. இனிமேல் இது கீழே இறங்காது. உடனே என்ன பண்ண, அடுத்த ஃபேஷன் திரும்ப மேலே போக ஆரம்பிக்கும். அவ்வளோதான், முழுக்கை முக்காக்கை அரைக்கை குட்டக்கை நோக்கை, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் உள்ளாடையோடு தான் நடக்கணும். இப்போ என்ன ஆகிப்போச்சு, நோக்கைக்கு அப்புறம் என்ன பண்ணன்னு தெரியல, இப்போ முழுக்கை இஸ் கம்மிங் பேக். இப்போ முழுக்கை, இந்த முழுக்கை ரொம்ப நாள் இருக்காது, கதருடைய வரையை தாமதிக்குமேனா கொஞ்சம் கொஞ்சமாக நோக்கை ஆகும். பிரியமல்லவோட தான் உலகத்தின் வேஷம். நம்ம அவங்க முழுக்கை போட்டால் முழுக்கை, அவங்க நோக்கை போட்டால் நோக்கை, இப்படி எவ்வளோ நாள் மாறிட்டு இருக்க போகிறோம். நான் ரிப்பன்ட் ஆகிட்டேன், மனம் மாறிட்டேன், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்கலை. பிரியமானில் ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கண்ணியமான உடையை நான் அணிகிறேன். பைபிளில் போட்டிருக்கேன், மாடஸ்ட் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. எது போட்டால் மாடஸ்டாக, உடலை மறைப்பதற்கு கண்ணியமாக எப்படி உடுத்தினா நல்லா இருக்கும் அப்படி உடுத்த போகிறேன். வேஷம் போட போகிறதில்லை, மனம் மாறிடும் பார்த்தீங்களா. அவன் மனம் மாறுறதுக்கேற்ற கனிகளை கொடுங்க. ஹேர் கட்டாக மனம் மாறிடுச்சு. பிரியமானவர்கள், நான் என்ன உதாரணமாக சொல்கிறேன், அன்றைக்கு பெரிய சைட் புஷ் வச்சுருப்பாங்க, நானும் சைட் புஷ் வச்சுருந்தேன். ரசிக்கப்பட்டேன், என் சைட் புஷ்லாம் போயிடுது, எப்படி ஓட்டினா டீசெண்டாக இருக்குமோ அப்படி ஓட்டுறேன், எப்படி ஓட்டினா டீசெண்டாக இருக்குமோ அப்படி ஓட்டுறோம். ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், நெயில்
manicure, nail trim pandrada irukkattum, lipsticks edhu vendumannalum irukkattum. Edhu decent, edhu modest, edhu acceptable in the presence of God. Adhu namakku theriya vendum. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பிரியமானவர்களே, ஒரு பையன் இன்டர்வியூக்கு போகிறான். நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் இன்டர்வியூ. அவன் சடியை தாடி வளர்த்துட்டு பரட்டத்தலை வச்சுக்கிட்டு உள்ளே போட்டிருக்கிற ஜட்டி பிராண்ட் நேம் வெளியே தர்ற மாதிரி பேண்ட்ஸ் அவுந்து விடுற மாதிரி ஒரு பேண்ட்ஸை போட்டுக்கிட்டு ஒரு மூஞ்சை வச்சுட்டு போகிறான். பார்த்தாலே அவனை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு இன்டர்வியூலே அக்செப்ட் பண்ணாத அவனை தேவன் தன்னுடைய சமூகத்தில் அக்செப்ட் பண்ணுவார்னு எப்படி எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க டீசன்ட் அப்பியரன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது ஒரு கோடு பற்றி தான் டீசன்ட் அப்பியரன்ஸ்லாம் சொல்ல முடியாதுங்க. நம்முடைய மனசுக்கே தெரியணும், நம்முடைய மனசுக்கே தெரியணும். பிரியமானவர்களே, நீங்கள் மனம் திரும்பிட்டீர்கள் என்பதை உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் காட்டுங்க. அதான் ஆண்டவரை அட்ராக்ட் பண்ணுற ஒரு ஃப்ரூட், ஆண்டவருக்கு அருமையான ஒரு ஃப்ரூட். அப்போ முதலாவது ஃப்ரூட் ஆஃப் ரிப்பன்டன்ஸ். இரண்டாவதாக வாசியங்கள் ரோமர் 6:19 ரோமன்ஸ் சாப்டர் 6:19. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினாலே பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரூட். இங்கிலீஷில் இருக்கிறது ஃப்ரூட், ஹோலினஸ், ஃப்ரூட் அண்ட் ஹோலினஸ். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரூட். வாசியுங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பிரியமான அடுத்த ஃப்ரூட் இவன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஃப்ரூட், ஃப்ரூட் ஆஃப் ரிப்பன்டன்ஸ். ரெண்டாவது ஃப்ரூட் அண்ட் ஹோலினஸ். ஹோலினஸ் அப்படின்னா மூணு வார்த்தைங்க, செப்பரேட்டட் ஃப்ரம், செட் அப்பார்ட், சாங்டிஃபைட் அண்ட் டு. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஐ எம் ஹோலி அண்ட் டு த லார்ட். இல்லைன்னா பேப்டிசம் வேஸ்ட். ஐ எம் ஹோலி அண்ட் டு த லார்ட். பேப்டிசங்கிறது ஒரு ஸ்கூலில் ஒரு பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்கிற மாதிரி, பெரிய பெத்த பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், அந்த பிள்ளைக்கு அட்மிஷன் கிடச்சிருச்சு. எல்கேஜியில் அட்மிஷன் கிடச்சிருச்சு. எல்கேஜியில் அட்மிஷன் கிடச்சனால டுவெல்த்து பாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தமாக இல்லை, படிக்கணும் இல்லையா. அதே போல் ஞானஸ்தானம் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாகும். கிறிஸ்துவுக்குள் நாம் தேறினவர்களாக வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வி ஷுட் பிகம் ஹோலி அண்ட் டு த லார்ட். அப்படின்னா கர்த்தருக்காக பிரிந்திருக்கணும், கர்த்தருக்காக நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டிருக்கணும், அதற்கேற்ற ஒரு சுத்தாங்கத்தில் இருக்கணும். செப்பரேட்டட் ஃப்ரம், செட் அப்பார்ட், சாங்டிஃபைட் அண்ட் டு. பைபிளில் பார்க்குறோம் பரிசுத்த நாள், பரிசுத்த பூமி, பரிசுத்த வஸ்திரம், பரிசுத்த ஜலம், அப்படிலாம் பல இடங்களில் இருக்குது. அப்படின்னா அது ரொம்ப சுத்தமாக இருக்கும். அப்படி அதனுடைய பொருள் இல்லை. அந்த ஜலம் கர்த்தருடைய காரியங்களுக்காக பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த வாசனை பொருள் கர்த்தருடைய காரியத்துக்காக பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த இடம் ஆராதனை செய்வதற்காக பிரித்து வைக்கப்பட்டிருக்குது. அந்த உடை ஆராதனையில் பயன்படுத்துவதற்காக பிரித்து வைக்கப்பட்டிருக்குது. நம்முடைய ஜீவியம் தேவனுக்காக பிரித்து வைக்கப்பட்டிருக்குது. வி ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம். அப்போ ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க, பணித்தளங்களில் இருக்கிறவங்க, வேலை ஸ்தலத்தில், வி ஆல்மோஸ்ட் நோ ஐ எம் ஹோலி அண்ட் டு த லார்ட், ஐ எம் ஹோலி அண்ட் டு த லார்ட். அப்படி பிரித்து வைக்கப்பட்ட வாழ்க்கை அதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை.
நான் அந்த ஸ்கூல்ல இருக்கிறது கர்த்தருக்கு சாட்சியா இருக்கு, அந்த காலேஜ்ல நான் வேலை செய்யறது கர்த்தருக்கு சாட்சியா வேலை செய்யறேன், நான் அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறது கர்த்தருக்கு சாட்சியா வேலை செய்யறேன். எங்க இருந்தாலும் சரி, அந்த பிசினஸா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு என்று பிரிந்திருக்கணும், கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டனா அதற்கேற்ற ஒரு கிளன்லினஸ், சாங்டிஃபிகேஷன், அதற்கேற்ற ஒரு சுத்திகரிப்பு. நான் கடவுள் பிள்ளை கடவுள் பிள்ளை கடவுள் பிள்ளைன்னு சொல்லிட்டு நான் அங்கே வந்து பாவ வாழ்க்கை செய்துட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு நெகட்ட வார்த்தை பேசிக்கிட்டு மற்றவங்களை போல துன்மார்க்கமாக ஜீவித்துக்கிட்டு அப்படி நான் ஒரு அருவறுப்பான வாழ்க்கை வாழ்வேனேனால் அதனால் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும், கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும். இப்போ திருவிருந்துக்காக இந்த பாத்திரம் வைத்திருக்கிறோம், நம்ம விக்கிரகாராதனை செய்கிறதில்லை, ஆனால் அந்த பாத்திரம் திருவிருந்துக்குன்னு வைத்திருக்குது. இந்த பாத்திரத்தை மற்ற பாத்திரத்தோடு கூட நாங்கள் சமையலறையில் வைக்க மாட்டோம், இந்த பாத்திரத்தை என்னுடைய ஆஃபீஸ் ரூமில் தான் நாங்கள் நல்ல உயரமான ஒரு இடத்துல பிரியமால மற்ற புழங்குகிற இடத்துல வைக்காமல் நல்ல பத்திரமாக ஒரு இடத்துல வைத்திருப்போம். இவன் யாரோ வந்தாங்கன்னு சொல்லி சொந்தக்காரங்க வந்தாங்க, விசுவாசிங்க வந்தாங்க, பேர பிள்ளைங்க வந்தாங்க அப்படின்னு இதிலையா ஃப்ரூட் ஜூஸ் கொடுப்போம், கொடுக்க மாட்டோம். இது திருவிருந்துக்கு மாத்திரம் பயன்படுத்துவதற்காக தனியாக வச்சுருக்கிறோம், அப்போ பிரித்து வைத்திருக்கிறோம். திருவிருந்துக்காக மாத்திரம் அதை செட்டப்பாட் பண்ணியிருக்கிறோம், அர்ப்பணித்திருக்கிறோம், அதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தும். பிரியமானவர்களே, சரி இப்போ இந்த மாதம் திருவிருந்து கொடுத்தோம், அப்படியே சுத்தம் பண்ணாமல் வச்சிருவோம். தம்பிமார் உடனே வாலண்டியர்ஸ் அதை சுத்தம் பண்ணுறேன், நல்லா தொடச்சி காய வச்சு அதை வச்சிடும். அப்போ மூன்று இருக்கணும், தனியாக பிரிந்து இருக்குது, அந்த ஒரு காரியத்துக்காக அர்ப்பணித்திருக்கிறோம், அதற்கேற்ற ஒரு சுத்தாங்கத்தில் காத்து கொள்ளுகிறோம், தட் கிளன்லினஸ். ஸோ அவர் லைஃப் மட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் எவ்ரிபடி எல்ஸ், அவர் லைஃப் மட் பி செட் அபார்ட் ஃபார் காட்ஸ் பர்பஸ் அண்ட் வி இட் மஸ்ட் பி சாங்டிஃபைட் அண்ட் டு. இது ஆண்டவர் விரும்புகிற முதல் பிரசங்கமே, அந்த ஞானஸ்நானம் எடுக்க வந்தவங்களுக்கு முதல் பிரசங்கமே மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. செப்பரேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தி அன்டுவர்ட் ஜெனரேஷன். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்கெல்லாம் ரொம்ப பாவிகள், நீங்கள்லாம் ரொம்ப பரிசுத்தவங்கள், அப்படியெல்லாம் இல்லை. தேர் அன்டுவர்ட், தேர் வே ஆஃப் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட், யுவர் வே ஆஃப் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். செப்பரேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தம் ஃபிசிக்கலி, மென்டலி. That must be a separation. That's holiness. இது நம்ம கொடுக்குற ஒரு ஃப்ரூட். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வருஷம் கனி கொடுக்கணும் கனி கொடுக்கணும் கனி கொடுக்கணும்னா எப்படி கனி கொடுக்கறது, எப்படி கனி கொடுக்கறதுன்றல்ல, நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குமானா, இஃப் ஐ காட் அ லைஃப் ஸ்டைல் தட் ஷோஸ் தட் ஐ ஹவ் ரிப்பென்டட் ஃபார் மை பாஸ்ட், காட் இஸ் பிளீஸ்ட் வித் தட். இஃப் தெர் இஸ் ஹோலினஸ் பிகாஸ் ஐ ரிசீவ் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் டு மை லைஃப், because I started following Jesus Christ, because I am a Christian, if that holiness is found in me, it's a fruit that I can give unto the Lord. adu naan aandavar kodukkira oru palam endru paarkrom. appo indha palam la neenga kodukkanum, enna palam kodukkanum, manandirumbudhalukku etra palam, parisuttham ennum palam. moondravathu nam aandavar kodukkakoodiya oru arumiyana palam irukku, nam ellarkum nandai therindhadhu idha than adikadi yosippom. கலாத்தியர் 5:22-23 வசனங்களை வாசியுங்கள். ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இதுக்கு விரோதமான பிரமாணம், இது கான்ட்ரரியா, அகெயின்ஸ்ட், கான்ட்ரரியா, வேற எந்த லாவுமே கிடையாது. நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டிருப்போமானால் அந்த ஆவியினால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய ஃப்ரூட், இந்த பரிசுத்தாவியினால் காணப்படக்கூடிய ஃப்ரூட். இங்கே நம்ம திரும்ப அந்த லிஸ்ட் இதை வாசித்து விளக்க நேரம் இல்லை. பிரியமல்ல, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதையே நம்ம அந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் தியானித்திருக்கிறோம், ஆவியின் கனி, ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். இது வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அல்ல,
அன்புங்கிறது ஒரு ஃப்ரூட்டு, சமாதானங்கிற ஒரு ஃப்ரூட்டு, சந்தோஷங்கிற ஒரு ஃப்ரூட் இல்லை. நம்ம லைஃப்பில் ஹோலி ஸ்பிரிட் இருக்குமானா இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஃப்ரூட்டு. சில ஃப்ரூட்டு சாப்பிட்டீங்கன்னா அதில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும், கொஞ்சம் புளிப்பு இருக்கும், அப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலும் கொஞ்சம் கசப்பு கூட இருக்கும். அப்படி சில சுவைகள் சேர்ந்து அந்த ஒரு ஃப்ரூட்டில் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு ஃப்ரூட் இஸ் நாட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட், இட்ஸ் அ ஃப்ரூட், இட்ஸ் அ சிங்குலர், ஒருமை, ஆவியின் கனி. அந்த ஆவியின் கனியில் இந்த எல்லா டேஸ்ட்டும் இருக்கு. அந்த ஆவியின் கனி என்று சொல்லுகிற அந்த ஒரு கனியில் இந்த எல்லா டேஸ்ட்டையும் பார்க்க முடியுது. என்ன டேஸ்ட் இருக்குது? அதில் அன்புங்கிற டேஸ்ட் இருக்குது. பிரியமானவர்களே, அதில் வந்து சமாதானங்கிற டேஸ்ட் இருக்குது. அதில் வந்து இச்சை அடக்கம். இச்சை அடக்கம்னா வெறும் ஆண் பெண் பால் உறவு, செக்ஸ் டிசையர் மாத்திரம் இச்சை இல்லை. இச்சை என்று சொன்னால் வேண்டாத எந்த ஒரு பொருள் மேலேயும் ஒரு அன்கன்ட்ரோலபுள் டிசையர், ஒரு அடக்க முடியாத ஒரு ஆசை, அடக்க முடியாத ஒரு இச்சை. அது ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு வே கார் வாங்கணும், கார் வாங்கணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட பைக் வாங்கணும், இல்லை வீடு வாங்கணும், எதுனாலும் சரி நமக்கு ரொம்ப தேவையில்லாத ஒரு சில வேலையில் இச்சை இருக்கும். ஒரு அம்மா சொன்னாங்க, சாகிறதுக்கு முன்னால் எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கிருந்தியான்னாங்க. நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏமா நீங்கள் சாக போகிறீங்க அதுக்கு எதுக்குமா வீடுன்னு. சாகிறதுக்கு முன்னால் ஏதோ வாழ்கிறதுக்காக சொந்த ஒரு வீடு வாங்கணும்னு சொன்னாலும் பரவாயில்ல, சாகிறதுக்கு முன்னால் சொந்த வீடு வாங்கிடணும். இப்படிலாம் சில ஆசைகள்லாம் உண்டு. பிரியமானவர்களே, நம்முடைய டேஸ்ட் சில வேலைகளில் இந்த டேஸ்ட்டுங்கிறதே பைத்தியமாக மாறிடும். ஒரு பைத்தியக்காரனை மென்டல் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே அவனுக்கு என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் அங்கே முன்னால் இருந்த அந்த ஸ்டாஃப்லாம் கேட்டு விசாரித்து எழுதியிருக்காங்க. அங்கே அப்பா அம்மா சொல்கிறத வச்சு எழுதியிருக்காங்க. இவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, சாக்ஸ் மேலே ரொம்ப டேஸ்ட்டாக அவனுக்கு. டாக்டர் பார்க்குறாரு, பைத்தியக்கார டாக்டர், பைத்தியக்கார டாக்டர்னு அவர் பைத்தியம் இல்லை, பைத்தியக்காரங்களை பார்க்குற டாக்டர். ஏன்னா இதில் என்ன பைத்தியம் இருக்குது, அவருக்கும் இந்த பைத்தியம் உண்டு போல. நம்ம கூட தான் சாக்ஸ்னால் நல்லா புது புது சாக்ஸ்லாம் வாங்குவோம். நைலான் சாக்ஸ் இருக்குது, சிந்தட்டிக் சாக்ஸ் இருக்குது, காட்டன் சாக்ஸ் இருக்குது, உல்லன் சாக்ஸ் இருக்குது. சாக்ஸில் டேஸ்ட்டுங்கிறது ஒரு பைத்தியமா அப்படின்னு நினச்சிட்டு அவன் வந்து கேட்டார், என்னப்பா உனக்கு இப்படி எழுதியிருக்குது, சாக்ஸில் உனக்கு ரொம்ப டேஸ்ட் உண்டு அப்படின்னு போட்டிருக்கா, அதில் என்ன இருக்குது, எனக்கு கூட தான் சாக்ஸில் டேஸ்ட் உண்டு அப்படின்னாரான். உடனே இந்த பைத்தியக்காரன் சொன்னால், நீங்கள் ஜாமோட சர்ச் அப்படிவிங்களா இல்லை என்ன பட்டரோட சர்ச் அப்படிவிங்களான்னு கேட்டான். சாக்ஸ் டேஸ்ட்டு பிடிக்கும்னா அவனுக்கு எப்படி பிடிக்குமா, சாக்ஸில் பட்டர் தடவை சாப்பிட பிடிக்குமா. இவர் தப்பாக நினச்சிட்டார். பிரியமான சிலருக்கு அப்படி தான், சில டிசைர் ரொம்ப அன்கன்ட்ரோலபுளாக இருக்கும், அதுதான் இச்சை அடக்கம்னு பார்க்குறோம். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரரை பற்றி கேள்விப்பட்டேன், அவருக்கு டீனா ரொம்ப பிடிக்குமா. அப்போ அங்கே ஒரு பெரிய குருசைட் நடக்கும், வேற ஒருத்தர் பேசுகிறாரு, இந்த ஊழியக்காரர் இந்த குருசைட்டுக்கு போகணும். எல்லாம் அந்த ஒரே ஸ்தாபனத்தை சேர்ந்தவங்க. இவர் பெறப்பட்டு போகும்போது எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, பக்கத்து ஊரில் இப்போ இங்கேருந்து இந்த மாவடின்னு வச்சுக்கோமே, வேறு மாநிலத்தில் நடந்த சம்பவம், நம்ம மாநிலம் பேர் சொல்ல மாட்டேன், அப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. பிரியமானவர்களே, ஆவடி மாதிரி ஒரு இடத்துல மீட்டிங் நடக்கும், ஒரு குருசைடு நடக்கும். இப்போ நான் பேச போகிறேன், குருசைடுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்குறேன், சும்மா அவர் பேர் வைக்கிறேன். இப்போ அதில் முக்கியமான பொறுப்பு தம்பி செல்வத்தை கொடுத்துருக்குறேன். செல்வம் குருசைடுக்கு வர்ற நேரத்தில் பார்த்து ஆஃபீஸில் கேட்டாரான் சாம்சன், இப்போதான் டீ குடிச்சிட்டு போகிறீங்களான்னு. சரி அப்படின்னு செல்வம் உட்காந்துட்டார். செல்வம் இல்லை, அது அந்த செல்வம். சரின்னு செல்வம் உட்காந்துட்டார். டீயெல்லாம் டீ வருது, டீ வருது, டீ வருது, எப்படியோ டீ வந்தது. டீயெல்லாம் குடிச்சு குடிச்சு முடிச்சுட்டு அவர் ஆவடிக்கு வர்றார். ஆவடிக்கு வரும்போது என் கார் வெளியே வருது. என்ன தம்பி செல்வம் எங்கே வரீங்க? குருசைடுக்கு வரேன். அப்படியா, சரி போயிட்டு வாங்க, நான் வந்துட்டேன், குருசைடு முடிஞ்சு போச்சு. அடுத்த வேனில் தம்பி மாதிரி மற்ற பொருளெல்லாம் ஏற்றிட்டு வெளியே வர்றாங்க. ஒன்று ஒருத்தர் கேட்காரு, ஏ அண்ணே எங்கண்ணே வந்தீங்க? குருசைட்டுக்கு வந்து. சரி பரவாயில்ல, முடிஞ்சிச்சு, வாங்க வண்டியில் ஏறிக்கோங்க போகலாம். அவருக்கு அதை டீ குடிக்கணுங்கிற உட்கார்ந்தவர் குருசைட் முடியலை குடிச்சிட்டு வந்திருக்கார். பாருங்களேன் மனுஷன், உண்மையாக நடந்த சம்பவம். இந்த கதையினுடைய நாயகர் ஒரு டாக்டர். பிரியமா, யாராவது டாக்டர் இருந்தால் கோவப்பட்டுறாதீங்க,
சிலருக்கு இந்த மாதிரி டீ ஆசை இருக்கும், சிலருக்கு பிரியாணி ஆசை இருக்கும். பிரியாணினா உட்காந்துருவாங்க. நீங்கள் சாம்பார் சாதத்தை கூட பிரியாணின்னு சொல்லி கொடுங்க, சாப்பிட்ருவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆவியின் கனிங்கிறது எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும், அன்பு வேணும், சமாதானம் வேணும், நீடிய பொறுமை. நீடிய பொறுமைனா எவ்வளோ பெரிய பொறுமை சொல்ல பார்க்கலாம். நீடிய பொறுமைனா எவ்வளோ நேரம், எவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கிறது நீடிய பொறுமை. பெரிய மாணவர்கள் என்ன மாதிரி ஒரு பாஸ்டர், அவர் ஜோம் பண்ணிகிட்டு இருந்திருக்கார். அப்போ பார்த்து ஒரு வெளியூர் பார்க்க வந்திருக்காங்க. அந்த பாஸ்டரை பார்க்க ஒரு விசுவாசி போயிருக்காங்க. பிரேஸ்லாட் இவர் ஜபத்தில் இருக்கார். பிரேஸ்லாட் சிஸ்டர், சாரி பாஸ்டர் தொந்தரவு பண்ணிட்டேன், சரி பரவாயில்ல சொல்லு. இல்லை 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 பாஸ்டர் பரவாயில்ல சொல்கிறேன். பாஸ்டர் இப்போ சொல்லாமா, சார் சொல்லுங்க. இல்லை பாஸ்டர் நீங்கள் ஜோம் பண்ணி முடித்த பிற சொல்கிறேன். சரி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது பாஸ்டர் என்னம்மா, இல்லை இல்லை நீ நீ ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் எப்படி பார்த்தது. சரி மாட்டோம் ஜோம் ஸ்தோத்திரம்னார் பாஸ்டர். ஒரே ஒன்று சொல்லி சொல்லி எவ்வளோங்க பொறுமையாக இருக்கிறது. ஒன்று ஆவியின் கனிக்கு நீடிய பொறுமை அப்படின்னு போட்டிருக்கு. அது எவ்வளவு நீட்டேன்னு சொல்லி அந்த ரப்பர்லேருந்தையாவது அவர் கொடுக்காம விட்டுட்டார். எவ்வளோ நேரம் தான் பொறுமையாக பால் சொல்கிறது. செல்வன் நினைக்கிற இந்த ஆளி தாத்தாங்க இருக்கு, இவராத்தாங்க இருக்கும், வேற பாஸ்டரா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நான் இல்லை, ஏன்னா எனக்கு அவ்வளோ பொறுமைலாம் கிடையாது. நான் ரெண்டு தடவை மூணாம் தடவை திட்டிருப்பேன். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் இந்த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்டை கர்த்தர் கொடுக்கணும். இது நம்ம வாழ்க்கையில் காணப்படுமானா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இருக்கணும், ஃப்ரூட் ஆஃப் ரிப்பென்டன்ஸ். அப்புறம் ஃப்ரூட் அண்டு ஹோலினஸ், பரிசுத்தத்துக்கு ஏதுவான கனி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். மூன்றாவது ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், த ஒன் ஃப்ரூட், ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். சரி, நான்காவது நம்ம என்ன கனி கொடுக்கணுமா? யாக்கோபு 3:18, ஜேம்ஸ் சாப்டர் 3:18. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. நீதியாகிய கனி, ஃப்ரூட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், அது ஒரு ஃப்ரூட். அது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். What is right for God is right for me. அது சரியாக தப்பாங்கிறதுலாம் வேறு விஷயம். இட் இஸ் ரைட் வித் காட், இட் இஸ் ரைட் வித் மீ. அதான் நீதி என்று சொல்லுகிறது. ஈக்விட்டி, ஈக்விட்டி, தேவ நீதி. ஆண்டவருக்கு சரினா எனக்கு சரி. இப்போ பிரியமானவர்களே, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நல்லா கவனிங்க. ஆபிரகாம்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு சாரால் மூலமாக ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படிங்கிறார். இருந்தாலும் ஆண்டவரே விளையாடாதீங்க, 75 பார்க்குறேன், இப்போ எனக்கு வயசு 90 ஆக போகுது, 15 இந்த கதை தான் சொல்லிகிட்ருக்கிறீர். எல்லாம் வேணாம், ஏதோ ஆகார் மூலமாக பிறந்த இஸ்மவேல் இருக்கிறான், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பான், அவன் ஏதோ உயிரோடு இருந்தால் போதுங்கயா அப்படிங்கிறார். பெரிய மாணவர்கள் அங்கே நகைத்தான்னு இருக்குது. சாரால் மாத்திரம் நகைக்கலை, நிறைய பேர் சாரால் நகைத்தால் சாரால் நகைத்தாலும்மாங்க. இது ஆபிரகாம் நகைத்தான் தான் பைபிளில் சிரிச்சிட்டான். ஏன்னா 15 ஆண்டவர் சொல்லிகிட்ருக்கார், உன் சந்ததியை எப்படி வானத்தின் நட்சத்திரங்களை போல் ஆக்குவன்லாம் சொல்கிறான். வெளியே வந்து பாடுறான்னா அவனும் வெளியே வந்து பார்க்குறான், ஒன்றும் நடக்கலை. இப்போவும் திரும்ப ஆண்டவர் சொல்கிறார். சொல்லும்போது அவன் சொல்கிறான், ஆண்டவர் இஸ்மவேல் பிழைப்பானாக. இப்போ பாருங்கள் ரெண்டு ஸ்டாண்ட், நல்லா கவனிங்க. ஆபிரகாமுடைய ஸ்டாண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழை, அது அவன் பிள்ளை தானே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, லெட் இஸ்மவேல் லீவ் பிஃபோர் யூ அப்படிங்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, சாரால் மூலமாக உனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பேன். இது ஆண்டவருடைய ஸ்டாண்ட். சாரால் மூலமாக ஒரு பிள்ளை கொடுப்பேங்கிறது ஆண்டவருடைய ஸ்டாண்ட். லெட் இஸ்மேல் லிவ்ங்கிறது இஸ்மேல் ஆபிரகாமுடைய ஸ்டாண்ட். ஒரு காலகட்டத்தில் அவன் சரீரம் செத்துச்சு, லாஸ்ட் இஸ் பொட்டன்சி. பிரியமானவர்களே, சாராளுடைய கற்பம் செத்து போயிடுச்சு. கற்பம் செத்தது மாத்திரம்ல, ஸ்திரீகளுக்கான வழிபாடு அவளுக்கு நின்றுட்டு, ஆல்ரெடி ஷீ இஸ் அ பேரன். இப்போ அவளுக்கு அந்த ஸ்திரீகளுக்கான வழிபாடும் நின்று போயிடுச்சு. இனி பிள்ளை பிறக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஆபிரகாம் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். வாட் இஸ் காட் ஸ்டாண்ட், ஆபிரகாம் கம்ஸ் டு தட் ஸ்டாண்ட்.
ஆண்டவருக்கு எது சரி, சாராள் மூலமா எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும், அது ஆண்டவருடைய ஸ்டாண்ட். அண்ட் ஆபிரகாமுக்கு அதே ஸ்டாண்ட் வருது, ஆமாம் எனக்கு சாராள் மூலமாக ஒரு பிள்ளை பிறக்கும். நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் அவன் நம்புகிறான், எனக்கு சாராள் மூலமாக ஒரு பிள்ளை பிறக்கும். அவன் நம்பி விசுவாசத்தில் வல்லவனான், அதை விசுவாசிக்கிறதுக்கு ஹி ஹஸ் பிகம் ஸ்ட்ராங் எனஃப், அதை விசுவாசிக்கிறதுக்கு ஹி பிகம் ஸ்ட்ராங் எனஃப், விசுவாசத்தில் வல்லவனானான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. வாட் இஸ் காட் ஸ்டாண்ட் ஃபார்? சில வேளைகளில் சில காலகட்டங்களில் அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சாட்சியாக சுருக்கமாக சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, 1972 ஆண்டவர் ஆச்சரியமாக 21வது வயதில் ஒரு சொப்பனத்தின் மூலமாக என்னை ரட்சித்தார். அதுக்கு முன்பாக ஒரு ரேஷ்னலிஸ்டாக ஒரு பகுத்தறிவாளனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். செப்டம்பர் மாதம் என்னை ரட்சித்தார். ஒரு தரிசனம் தந்து அக்டோபர் மாதம் பரிசுத்தாவினாலே நிரப்பினார். நவம்பர் மாதம் ரட்சிக்கப்பட்டு சரியாக 40வது நாள் ஆண்டவர் என்னோடு கூட பேசி நான் ஞான ஸ்நானம் எடுத்தேன். 40, யார் என்ன ஃபோர்ஸ் பண்ணலை, யார் என்ன கோக்ஸ் பண்ணவும் இல்லை, ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லை, கோக்ஸ் பண்ணவும் இல்லை. நான் வசனத்தை கீழ்படிஞ்சு நான் ஞானா போய் தேடி ஞான ஸ்நானம் எடுத்தேன். எங்கள் வீடு ஒன்று ஒரு பெண்டிகாஸ்லிக் ஃபேமிலி இல்லை, என்ன யாரும் வந்து நீங்கள் ஞான ஸ்நானம் எடுங்கன்னா சொல்லலை. நான் வசனத்தை கீழ்படிஞ்சு நான் ஞான ஸ்நானம் எடுத்தேன். உடனே எனக்கு மிஷினரியாக போகணும்னு ரொம்ப ஆசை. வீட்டிலலாம் அழுது அழுது பெர்மிஷன் வாங்கிட்டேன். ராஜஸ்தானுக்கு மிஷினரியாக போகணும், ஜனவரியில் சேரணும். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு பாருங்கள். செப்டம்பர் ரட்சிக்கப்பட்டேன், அக்டோபர் அபிஷேகம் பெற்றேன், நவம்பரில் பேப்டிசம் எடுத்தேன், ஜனவரியில் நான் ராஜஸ்தானுக்கு மிஷினரியாக போகணும்னு தீர்மானித்தேன். ஆண்டவர் பல தரிசனங்களை கொடுத்து வசனங்களை கொடுத்து அந்த நேரத்தில் என்னை தடுத்தார். நான் போக முடியாத சூழ்நிலை உருவானது. கர்த்தர் அந்த ஜனவரி மாதத்திலேயே என்னை கன்வென்ஷன் கூட்டங்களில் பிரசங்கியாராக பயன்படுத்தினார். 23 வயதில் கன்வென்ஷன் கூட்டங்களில் பேச ஆரம்பித்தேன். பிரியமானவர்கள், 23-24 வயதிலேயே பாஸ்டர் சுந்தரையா அவர்களுக்கும் சாம் சுந்தரம் அவர்களுக்கும் என்ன சில வெளிநாட்டுக்காரர்களுக்கும் டிரான்ஸ்லேட்டராக மாறினேன். நல்ல வரங்களை கொடுத்தார். சபை ஊழியங்களில் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். தெரு பிரசங்கம், கன்வென்ஷன் கூட்டம், சர்ச் மீட்டிங் எல்லாத்துலேயும் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆனால் இந்த மிஷினரி தாக்கம் மாத்திரம் உள்ளே எரிந்து கொண்டே இருந்தது. மோசே அந்த மரத்தை பார்க்குறேன், அந்த நெருப்பு அணைந்து போகலை, மரம் அவிந்து போகலை, அது எரிந்து கொண்டே இருக்கு. அது மாதிரி எப்படி அந்த மிஷினரி ஊழியத்தில் ஒரு பெரிய தாக்கம். 1992 நான் வடஇந்தியான்னு ஏங்கி கொண்டிருந்த எனக்கு வடஇந்தியா போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மிஷினரி சபையில் நல்லா வளர்ந்த ஒரு இந்துக்காரர்களால் நடத்தப்படுகிற ஒரு சபை. அந்த சுனில் அவர் நம்ம ரூத்ரா நம்ம சபை கூட வந்திருக்கிறார். அது எனக்கு அந்த மிஷினரி தாகத்தை தீர்க்கலை. இப்போ பல இடங்களுக்கு நான் ஊழியத்துக்கு போகிற மாதிரி அங்கேயும் போயிட்டு வந்தேன். 2003 முதல் முறையாக நான் பீகாருக்கு கர்த்தர் கூட்டு போனேன். இப்போவுமே பீகார் என்று சொல்கிறது, அன்றைக்கெல்லாம் ஒரு ரோட்டில் நாங்கள் போனோம், எலும்பெல்லாம் உடஞ்சிடுச்சு. இப்படி ஒரு ரோடு இருக்கா, ஒரு கிராம பகுதியை பார்க்கறதுக்கு வாய்ப்பு தந்தார். 2003 பீகார் என்று சொல்கிறது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்தது. அதில் ஒருத்தர் பேரே குர்பான், குர்பான்னா பலின்னு அர்த்தம், அந்த மாதிரி ஒருத்தர் பேரே குர்பான். அவர் வண்டி ஓட்டுற வேகத்தை இப்போவும் அப்படி தான் ஓட்டுவாங்க. நான் சொன்னேன் பீகார் பேருக்குமே சொன்னேன், ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் சொன்னார், பீகாரில் உள்ள எல்லா டிரைவரையும் நான் பரலோகத்தை கூட்டுக்குவேன்ட்டார். அங்கே இருக்க மாட்டே சொன்னேன். சொன்னோடனே ஒரு மெட்ராஸ்காரை கேட்டேன், ஏன் அப்படின்னு. சென்னைக்காரங்கெல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, பீகாரில் உள்ள எல்லா டிரைவரையும் ஆண்டவர் பரலோகத்துக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு. ஏன்னார், எங்கள் ஊர்லலாம் டிரைவர்ஸ் வண்டி ஓட்டும் போது நாங்கள்லாம் தூங்கிடுறோம், ஆனால் இங்கே வண்டி ஓட்டும் போது எல்லோரும் ஜெபிக்கிறோம், அதனால் எல்லோரையும் ஜெபிக்க வைக்கிறீங்க, உங்களெல்லாம் பரலோகத்தில் ஆண்டவர் சேர்த்துக்குவாருன்னு. அப்படி தான் வண்டி ஓட்டுவாங்க, உள்ளே இருக்கணும் ஜெபிக்கணும், ரோட்டில் இருக்கணும் ஜெபிக்கணும், அந்த ஓட்டு ஓட்டுவாங்க. அப்போ 2003 போகும்போது அப்படி ஒரு டமால் ஒளிஞ்சு பாருங்கள், குறுக்கு வலி, கண்ணிலேருந்து கண்ணீர் அப்படியே வடிய ஆரம்பிச்சு வலி தாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் 21 வயசில் நான் பீகார் போகிறேன், பீகார் போகிறேன், ராஜஸ்தான் போகிறேன், வடஇந்தியா போகிறேன், அப்போல்லாம் என்ன பாவ விடாமல் 52 வயசில் கொண்டு வந்து எலும்பை நொறுக்கிறீர். அப்போ 2003 எனக்கு 52 வயசு, வயசு அப்படியே தான் இருக்கு. இப்போ கொண்டு வந்து என் எலும்பெல்லாம் நொறுக்கிறீரே ஆண்டவரே அப்படின்னு அன்றைக்கு எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்டது.
ஆண்டவர் சொன்னார், பவுல் தன்னுடைய முதல் மிஷினரி பயணத்தில் போய் சபைகளை ஸ்தாபித்தார். முதல் மிஷினரி பயணத்தில் சபைகளை ஸ்தாபித்தார். பவுல் தன்னுடைய ரெண்டாவது மிஷினரி பயணத்தில் அந்த சபைகளை ஸ்திரப்படுத்தும்படியாக போனார், சபைகளை ஸ்திரப்படுத்தும்படியாக சொன்னார். அதே போல் 1960-70 ஒரு மிஷினரி அலை வீசினது. ஒரு எஃப்எம்பிபி வந்தது, ஒரு ஜெம்ஸ் வந்தது, ஒரு பிளஸ்ஸோ வந்தது, எல்லாம் அந்த காலகட்டம். பிரியமானவர்களே, அந்த நாட்களில் இங்கேருந்து தமிழ்நாட்டிலிருந்து அநேகர் புறப்பட்டு போய் வட இந்தியாவில் சபைகளை ஸ்தாபித்தார்கள். மிஷினரி சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டன. ஸ்தாபிக்கப்பட்ட மிஷினரி சபைகளை ஸ்திரப்படுத்த இந்த நாட்களில் என்னை போன்றவர்களை கர்த்தர் இங்கே கொண்டு போகிறார். மிஷினரி ஊழியத்தினுடைய ரெண்டாம் பகுதி என்று 2003 கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அதனால தான் இந்த 10-15 ஆண்டுகளாக மீண்டும் மீண்டுமாக வட இந்தியா ஊழியத்துக்கு போய்கொண்டிருக்கேன். எவ்வளவோ வேதனை, கஷ்டங்கள், பலவீனங்கள், சில வேளை சொந்த திராட்சை தோட்டத்தை பார்க்க முடியலையே என்ற ஒரு எண்ணம், வேதனையெல்லாம் உண்டு. ஒருவேளை இந்த விழிப்புணர்வு ஆராதனைக்கு நான் வர முடியலை அப்படிங்கும்போது நீங்கள்லாம் எவ்வளோ ஜபித்தீர்கள் என்று கேள்விப்பட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு எதை வளர்க்குறேன்னா, நான் மிஷினரி ஊழியம் சேரணா, சபை ஊழியம் சேரணா, எவாஞ்சலிஸ்டாக இருக்கேன்னா, நான் எதை விரும்புகிறேன் என்று அல்ல. நான் பாஸ்டராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினா நான் பாஸ்டராக இருக்கிறேன். நான் மிஷினரியாக போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பும் போது நான் மிஷினரியாக போகிறேன். What is right with God is right with me. ஐயோ, இதெல்லாம் நல்ல வசதியாக இருக்குது, நல்ல ஒரு சபை, என்னை நேசிக்கிற சபை, நாங்கள் நேசிக்கிற சபை, நல்ல காணிக்க வருது, தசம பாகம் வருது, நல்லா அவங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுக்குறோம், அவங்களும் திருப்தியாக இருக்கிறாங்க, நம்ம ஏதோ பேசணுமே பேசணும், அவங்களும் கேட்கணுமேன்னு கேட்குறாங்க, எப்படியோ போயிட்டுருக்குது, அப்படி விட்டுற முடியுமா? இல்லையே. ஆண்டவர் போன் சொல்லும்போது போக வேண்டியிருக்குது, எனக்கு பலன் இல்லை என்று சொல்ல முடியுமா? முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நீதியின் கனி என்று சொல்லுவது ஏதோ மாரலி குட் பேட் என்று அல்ல. வாட் இஸ் ரைட் வித் காட் இஸ் ரைட் வித் மீ. எது ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிறாரோ, அது மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், வாட் இஸ் ரைட் வித் காட் இஸ் ரைட் வித் மீ. இட்ஸ் நாட் மை சாய்ஸ், இட்ஸ் நாட் வாட் ஐ சூஸ், இஸ் வாட் காட் சூசஸ் ஃபார் மீ. நான் ஏதோ ஒன்றை சூஸ் பண்ணுகிறேன் என்பதல்ல. ஆண்டவர் எனக்காக எதை சூஸ் பண்ணுகிறார்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அநேக வேளைகளில் நம்முடைய சாய்ஸ், தட்ஸ் வாட் காட் ஹஸ் சோசன் ஃபார் அஸ். தேவன் நமக்காக தெரிந்து கொண்டது, தேவன் நமக்காக முன்குறித்திருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அந்த ஃப்ரூட் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். குறிப்புகளை சொல்லி நான் கடந்து போகிறேன். இப்போ முதலாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, ஃப்ரூட் ஆஃப் ரிப்பன்டன்ஸ். அப்புறம் பரிசுத்தம், ஹோலினஸ், ஃப்ரூட் அண்ட் ஹோலினஸ். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, அப்புறம் பரிசுத்தம் என்ன கனி, அப்புறம் ஆவியின் கனி, ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட். அப்புறம் இங்கே பார்த்தா ஃப்ரூட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். திஸ் இஸ் ரைட் வித் காட். இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு லேர்ன். நான் விரும்புகிற கோர்ஸில், நான் விரும்புகிற ஜாபில், நான் விரும்புகிற ஆக்குபேஷன் இல்லை. வாட் காட் வாண்ட்ஸ் மீ டு டூ, வாட் காட் வாண்ட்ஸ், அது மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஸ்டடியாக இருக்கலாம், வாட் காட் வாண்ட்ஸ் மீ டு டூ, நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரியமங்களை 5வதாக வாசியுங்கள், எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஸ்தோத்திர பலியை எப்போதும் அவர் மூலமாய் தேவனுக்கு செலுத்த கடவோம். எத்தனை பேர் கரெக்டா அந்த வசனத்தை பிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். இங்க உள்ள கனி, ஃப்ரூட், என்ன ஃப்ரூட் சொல்லுங்க? பலிங்கிற கனி, கே குட் அட்டெம்ப்ட். பலிங்கிற கனி, வேற சொல்லுங்க என்ன கனி? திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க பிரே வினோத்.
ஆகையால் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஸ்தோத்திர பலியை உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இங்க உள்ள கனி என்னது உதடுகளின் கனி வேற ஸ்தோத்திரம் செலுத்துறது பலி செலுத்துற எல்லாம் பார்த்தோம் பிரியமானவர்களே இங்க உள்ள கனி வெறும் பலி செலுத்துறதல்ல வெறும் ஸ்தோத்திரம் பண்றதில்ல உதடு தான் ஆனா முக்கியமான ஒண்ணு விட்டுட்டீங்க திரும்ப வாசிங்க ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் அவருடைய நாமத்தை துதிப்பது நிறைய பேர் இந்த உதடுகளின் கனின்னு ஒன்ன ஸ்தோத்திரம் 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 இப்படி ஸ்தோத்திரம் செலுத்துறதுதான் உதடுகளின் கனி அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸ்தோத்திரம் செலுத்தணும் இங்கே என்ன ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம் அங்கே அது ஒரு பலி ஸ்தோத்திர பலி பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தினாங்க ஸ்தோத்திர பலி என்ன ஸ்தோத்திர பலி அவருடைய நாமத்தை துதிக்கிற ஸ்தோத்திர பலி எந்த சூழ்நிலை எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமே துதிப்பேன்னு பாடுறோம் எந்த காலமாக இருக்கட்டும் ஆண்டு என்ன கைவிட மாட்டார் என்ன நடக்கட்டும் எல்லாம் நல்லதுக்கு தாங்க எல்லாம் நல்லதுக்கு தான் அவர்கள் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது சில வேளைகளில் நம்மால் துதிக்க முடியாது அவருடைய நாமத்தை கர்த்தர் சர்வ வல்லவர் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் யாவே ஈர் கர்த்தரனுடைய ஜெயக்கொடி கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார் லாபமாக இருக்கட்டும் நஷ்டமாக இருக்கட்டும் பிரியமான தன்னோட சாட்சிகள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம பாஸ்டர்மா அவங்க பாஸ்டர்மா நம்ம சிஸ்டர் அடிக்கடி ஒரு சாட்சி சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் அவங்க வாலிப வயதில் கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கும்போது தகப்பனார் திடீரென்று ஹார்ட் அட்டாக்கில் மரித்து போகிறார் நல்லா இருந்தவர் ஹார்ட் அட்டாக்கில் மரித்து போகிறார் அப்போ அந்த பிரேயத்து பக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சத்தம் கிடைக்குது ஐ ஆம் யுவர் ஃபாதர் நான் உன் தகப்பன் ஆண்டு என் தகப்பனாக இருக்கிறேன் பிரிவு துக்கம் இருக்குது ஆனால் பிரிவு துக்கத்தில் மூழ்க முடியலை ஆண்டவர் என் தகப்பனாக இருக்கிறார் ஸ்தோத்திர ஆண்டவர் நீர் கைவிட மாட்டார் அதே போல் அவங்கள கைவிடலை ஒரு உலக பிரகாரமான தகப்பன் இருந்து என்ன செய்ய முடியுமோ அதை விட அதிகமாக தகப்பன் பரம தகப்பன் அவளுக்கு செய்தார் செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் செய்வார் நான் தகப்பனாக இருக்கிறேன் ஒரு வழிபடுறது பார்த்திங்கம்மா கதர் கரம் படிக்கிறேன் அப்போ அவரை தகப்பனாக நினச்சி துதிக்கிறேன் நேசமானால நான் நினைச்சு துதிக்கிறேன் அவர் பலையில பார்த்து கொள்வார் அந்த நாம் அவரை நான் நம்பி இருக்கிறேன் அவருடைய நாம சங்கீர்த்தனத்தை அறிந்திருக்க அவர் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியும் அதனால் அமைகிற ஒரு வாழ்க்கையே அவருக்கு ஏற்ற ஒரு ஃப்ரூட் அவருடைய நாமத்தை துதிக்கிறது என்றால் யாவீரே யாவே ஈரே ஸ்தோத்திரம் 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 யாவே நிசி ஸ்தோத்திரம் 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 யாவே சிட்கனு ஸ்தோத்திரம் 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 கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறே ஸ்தோத்திரம் 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 நீரே நல்ல மேய்ப்பர் ஸ்தோத்திரம் 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 அது அல்ல உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்வது என்னன்னா அவருடைய நாமத்தை துதிக்கிறது அவருடைய கேரக்டர் ஆண்டவர் எனக்கு ஏறாக இருக்கிறார் எல்லா வேலைகள்லையும் அவரை துதிக்க முடியாது ஒரு அருமையான ஒரு பாஸ்டர் பழைய காலத்து பாஸ்டர் ஒருத்தர் உண்டு ரொம்ப அருமையாக பிரசங்கம் பண்ணுவார் அவர் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் சரி எத்தனை பேர் இப்போ இந்த பாட்டு பாடுற சம்மந்தம் எந்த காலத்தில் எந்த நேரத்திலும் எல்லாம் கை வைத்து காட்டுங்க அப்படின்னா எல்லோரும் கை வைத்துறாங்க ஒன்று ஒரு சரண் இந்த காலத்தில் பாடுறார் பாண்டிட்டு கேட்குறாரு சரி இப்போ வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் திடீர்னு வேலை போயிடுச்சு நீங்கள் நம்பியிருந்த தொழில் போயிடுச்சு இப்போ இந்த பாட்டு எத்தனை பேர் என் கூட சேர்ந்து பாடுவீங்க கை வைத்துக்குங்கிறாரு பாதி கை கீழே போயிடுச்சு உடனே இவர் அவங்களோட சேர்ந்து எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் சொல்லி பாட்டு பாட்டார் மூணாவது கேட்டார் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நஷ்டம் குடும்பத்தில் யாரோ இறந்து போயிட்டாங்க ஒரு சாவு வீட்டில் உங்கள் மனைவி உங்கள் கணவன் உங்கள் பிள்ளைகள் யாரோ இறந்து போயிட்டாங்க இப்போ எத்தனை பேர் பாட்டு பாடுவீங்க என் கூட சேர்ந்து பாடுங்க பார்ப்போம் அப்படிங்கிறார் ஒரு கை உயரலைங்க
ஆனா இவரோட பிரசங்கர் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் சொல்லி பாடிட்டார். கன்வென்ஷன் கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றார். அந்த காலம் நான் சொல்றது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள கதை. அவருக்கு இன்னும் பார்த்தேன் 50 ஆண்டுக்கு முன்னால் உள்ள கதைன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வீட்டுக்கு திரும்பி வர்றாரு. வீட்டு இப்பெல்லாம் பந்தல் போட்டுருவாங்க. அப்போ பந்தல் இல்லை, வீட்டு வாசலில் நிறைய சைக்கிளாக நிற்கிது. அப்படி சைக்கிள் நின்னாலே அவர் புரிஞ்சிச்சு ஏதோ ஆயிடுச்சுன்னு. பாட்டு பாட்டு வர்றோம், வந்து பார்த்தா வீட்டுக்கு மேலே சைக்கிளாக நிற்கிது. தூரத்துலேயே அவருக்கு படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சு, என்னமோ ஆகிப்போச்சு போலன்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்குறாரு. அவர் மனைவி எங்கள் பெஞ்சில் படுக்க வச்சுருக்கு முத்தத்தில். சரி அம்மா போயிட்டாங்க போல், கிட்ட போனால் நல்ல வேலை போல உயிர் இருக்கு, என்னென்னா வலிக்கு விழுந்துட்டாங்க, தூக்கி படு கடத்தி வச்சுருக்காங்க. பக்கத்தில் போய் உட்கார்ந்தாராம். எந்த காலத்திலும் என்ன ஆயிருக்கும் அப்புறம் அது தெரில. இதோடு விட்டார் அவர் கதையை. பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையும் அவரை துதிக்கிற ஒரு துதி, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு துதி. அவ்வளோ பலவீனம் சார், ரொம்ப பலவீனம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மெடிசன் அதுதான், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டரை கைவிட மாட்டேன், ஆண்டவர் பிரச்சனைகள் வரட்டும், கஷ்டங்கள் வரட்டும், அவரை துதிக்கிற ஒரு துதி எந்த சூழ்நிலையிலும். ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் தைரியமாய். பிரியமான இழப்பு பிரிவு துக்கங்கள் இருக்கு, அது வேற விஷயம். எல்லா சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவன் என்று துதிக்கிற ஒரு துதி வேண்டும். அதான் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரபல். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரபல் ஓசியாவில் உண்டு. உதடுகளின் காளை என்று இருக்கும். பிரியமல்லை ஓசியா வாசியுங்கள், 2 வசனம். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வார்த்தைகள், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும். அறிக்கை பண்ணி அழுது அவர்கள் அழுகையோடு விண்ணப்பத்தோடு இடத்துல வருவார்கள். உங்கள் வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி, எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். எங்களை ஆண்டவரே எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம். அப்பொழுது எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம். அங்கே அழுது புலம்பி ஜெபிக்கிற பின்மாற்றத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக ஊழியர் செய்து பின்னால் குடிக்கும் வேசித்தனத்துக்கும் பாவத்துக்கும் இடம் கொடுத்து பின்மாறி போய் இனி ரட்சிப்புக்கு ஏதுவே இல்லை என்று ஆன பிறகு கர்த்தரிடத்தில் திரும்பும்போது ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு கதறி திரும்புறது உதடுகளின் காளை என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இங்கே உதடுகளின் கனி என்று சொல்வது அப்படி அழுது புலம்பி வர்றதல்ல, அவருடைய நாமத்தை துதிக்கிற துதி. என் இயேசு என்னை கைவிட மாட்டா, என் இயேசு எனக்கு வழிதரப்பா, என் இயேசு என்னை கரம் பிடித்திருக்கிறா, என் இயேசு என்னுடைய நல்ல மேய்ப்பராக இருக்கா, என் இயேசு தான் எனக்கு ஜெயக்கொடியாக இருக்கிற. அவரை நினைத்து 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 துதிப்பது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவருடைய நாம. ஏன்னா நிறைய பேர் ஸ்தோத்திர பலி உதடுகளின் கனின்னு சொன்னோன்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்ல ஸ்தோத்திரம் சொல்கிறதில்ல, அவருடைய நாமத்தை துதிப்பது. சரி பிரியமானே, குறிப்புகளை சொல்லி வேகமாய் கடந்து போக விரும்புகிறேன். 6 கொலோசியர் 1:10 வாசிங்க. கொலோசியர் 1:10. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து. பிரியமானே, நம்முடைய வாழ்க்கையில் குட் ஒர்க்ஸ் இஸ் அ ஃப்ரூட். நற்கிரியைகளை செய்யுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, வயசான தாத்தா பாட்டிக்கு, பேரம்பேத்திக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நல்ல காரியம் செய்ய முடியுமா செய்யுங்க. இந்த நற்கிரியைகளாகிய கனிகளை செய்யுங்க. ஏதாவது ஒரு நல்ல காரியம். பெரியமலை இந்த உலகத்தில் வாழ்கிறோம், எவ்வளோ நாள் வாழ போகிறோன்னு தெரில. இருக்கிற வரைக்கும் ஏதாவது நல்லது செய்யுங்க. இதை விட ஒரு பெரிய ரிலிஜன் கிடையாதுங்க. விதவைகளையும் திக்கற்றுகளையும் விசாரிப்பதை விட பெரிய ரிலிஜன்லாம் வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி அநேக வேளைகளில் கிறிஸ்தவத்தை பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த நற்கிரியைகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது.
நற்கிரியைகள்ங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. ரொம்ப ஒரு வயசானவர் நிற்கிறாரு, வாலிப பிள்ளைங்க அவருக்கு பஸ்ல இடம் கொடுக்குறீங்க, ஒரு நல்ல காரியம். ஒரு பிரெக்னென்ட் உமன் நிற்கிறாங்க, பிள்ளைங்க எளிமை அவங்களுக்கு இடம் கொடுக்குறீங்க, ஒரு நல்ல காரியம். ஒரு கண் பார்வை குறைந்தவர் தெருவை கிராஸ் பண்ண பார்க்குறாரு, நீங்கள் அவர் ஹெல்ப் பண்ணுறீங்க, ஒரு நல்ல காரியம். யாரோ ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், ஒரு யூதன், நம்ம பரிகசிக்கிறவன், நமக்கு விரோதமாக பேசுகிறவன், அடிபட்டு கிடக்கிறான். பிரியமானவர்களே, அவனுக்கு உதவி செய்கிறோம், அவன் காயங்களை கட்டுறோம், ஒரு நல்ல காரியம். இன்றைக்கு நான் நிறைய பேர் செய்கிறாங்க, நிறைய பேர் செய்கிறாங்க. நடந்த ஒரு சம்பவம், ஒரு முறை ஒரு அரசியல் மாநாடு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு மாநாடு நடந்து முடிந்தது. எல்லாரும் வந்தவங்கெல்லாம் ஊர்களுக்கு திரும்புகிறாங்க. திரும்பும்போது ஒரு வேன் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆகி அங்கே வேன் கவுந்து பக்கத்தில் அவங்க எல்லாம் விழுந்து கிடக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் ஊருக்கு திரும்புகிற வேகத்தில் கொடியை கட்டிட்டு வேகமாக பறக்கிறாங்க அவங்க அவங்க ஊருக்கு போகிறதுக்கு. அப்போ அந்த ஊரில் உள்ள ஒரு சில வாலிபர்கள் இவங்க விழுந்து கிடக்கிறத பார்த்து வந்து இவங்களை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து இவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்கிறாங்க. அப்படி உதவி செய்த வாலிபர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். அங்கே மனிதாபிமானம் ஒன்று தான் இருந்தது ஒழிய டிஎம்கே மீட்டிங் வந்தவன் நான் டிஎம்கேன்னு சொல்லி அங்கே இல்லை, அங்கே அந்த கட்சி வேறுபாடு இல்லை. இது ஒரு நற்கிரியை. நீங்கள் மற்றவர்களுக்கு நற்கிரியைகளை செய்யுங்க, அது கர்த்தர் விரும்புகிறார். உங்களால் ஏன்ற மட்டும் நன்மை செய்கிறதெல்லாம் சோர்ந்து போயிடாதீங்க. எவ்ரிடே டூ சம் குட் ஒர்க். ஃபஸ்ட் ஸ்டார்ட் இட் இன் யுவர் ஹவுஸ். உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்யுங்க, உங்கள் தாத்தா பாட்டிக்கு செய்யுங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு செய்யுங்க, உங்களோட பணி சேர்வுகளுக்கு செய்யுங்க. திக்கற்றல் உண்டு, ஏழைகள் உண்டு, விதவைகள் உண்டு, எதாயிலும் ஒரு நற்கிரியைகளை செய்யுங்க. செய்கிறத முறைப்படி செய்யுங்க. புதப்பட்ட சபைகளை நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் யாரையோ பார்த்து ஒருத்தருக்கு துணி வாங்கி கொடுக்காது, எங்கள் மூலமாக கொடுங்க. ஏன்னு சொன்னால் ஒரே ஆளுக்கு 10 துணி போயிடும், ஒரு ஆளுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். எல்லாருக்கும் சமநிலை பிரமாணம் உண்டாகும்போது நாங்கள் செய்யலாம். நீங்கள் கொடுக்கறது யார் கொடுக்குறா என்று தெரியாமல் இருக்கும். நீங்கள் தெரியுமானா உங்களுக்கு அதனுடைய பலன் இல்லாமல் போயிடும். இதுனா ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க, ஒரு பிரதர் கொடுத்தாங்க, ஒரு ஃபேமிலி உங்களுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு கொடுக்கும்போது அவங்க ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஆசீர்வதினு ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். சபையில் ஒவ்வொருத்தராக தங்களுக்கு இந்த குரூப் செக்காதபடிக்கு பிரியமானது எல்லாம் நல்லொழுக்கத்தோடு நடைபெறும். அதனால் எங்கள் மூலமாக செய்யுங்க என்று நாங்கள் சொல்லுகிறோம். பிரியமானது எப்படி ஆனாலும் நற்கிரியைகள் செய்கிறதில் சோர்ந்து போகக்கூடாது. இந்த நற்கிரியைகளை குறித்த ஒரு நல்ல டெஃபனிஷன் அது மாத்திரம் வாசிப்போம். வாசியுங்கள் யாக்கோபு 3:17, ஜேம்ஸ் சாப்டர் 3:17. ஆக்சுவலி வாட் இஸ் மென் பை குட் ஒர்க்ஸ்? பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, இங்கே தான் நம்மளுக்கு விசிடம் இருக்கு. வெதர் வி ஆர் வைஸ் ஆர் வி ஆர் நாட் வைஸ், நம்ம வைஸாக செய்கிறோமா வி ஆர் நாட் வைஸ், வைஸ் இல்லாமல் செய்கிறோமா அப்படிங்கிறது இங்கே தான் அறிந்து கொள்ளுகிறோம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும். இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததுங்க ஒரே ஃப்ரேஸாக இருக்கு. இந்த இரக்கம் என்று சொல்றது மூல பாஷையில் எம்பத்தி. அவன் சூழ்நிலையை அறிந்து அவன் சூழ்நிலையை அவன் கண் கொண்டு பார்ப்பது. நான் இந்த குடும்ப ஆசீர்வாத முகாமில் அடிக்கடி சொல்லுவேன். அவன் போய் வேலை செஞ்சுட்டு வரான், பகல் முழுசாக கஷ்டப்பட்டு கத்து கத்தின்னு கத்தி அவன் டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு பேசி ஃபோன் பேசி 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 வாய் நொந்து கை நொந்து காது நொந்து அவன் வாரான், நொந்து நூலாகி வீட்டுக்குள்ளே வர. இவ காலிலிருந்து வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் போனோடனே சாப்பிட்டுட்டு படுத்தா, பிறகு கொஞ்சம் எந்திரிச்சு இருந்த சாப்பாட்டை தின்னா, கொஞ்சம் நேரம் ஜபம் பண்ணால், அப்புறம் வீட்டை சுத்தம் பண்ணால், 5 திரும்ப நல்லா குளித்து ட்ரெஸ் பண்ணால், அவர் எப்போ ஒரு ஒரு காத்துக்கிட்டு இருக்கு. இதே இன்றைக்கி முழுசு இவ செஞ்ச வேலை. அவன் நொந்து நூலாகி அவன் வரான். இவ பேச்சு துணைக்கே ஆள் இல்லாமல் இந்த சிறை மாதிரி 4 சவத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தான். இவன் அவளுக்கு அவன் எப்போ வருவான், எப்போ பேசலாம், அவன் 2 வார்த்தை பேசணும்னு காத்திருக்கான். இவன் எப்படா வீட்டுக்கு போகலாம், நிம்மதியாக படுக்கலான்னு இவன் வரான். எப்படி இருக்கும் பாருங்க.
அவ வாசல்ல பார்த்தோன்னா ஆசையா கேட்க, அத்தான் என் தான் லேட்டு மாமா என் மாமா லேட்டுங்கிற அவனுக்கு வந்தது கோபமே. எங்க ஆபீஸ்ல கூட உள்ள போன பிறகு கேட்டாங்க, நீ தெருல நிறுத்தியே கேட்கிறியன்னு சண்டை ஆரம்பிக்கான், தெருவிலே ஆரம்பிச்சிடுச்சு. ஆமாங்க, ஆபீஸ்ல எல்லாம் பேசுவீங்க, ஏன்ட பேசுவீங்களா? அப்போ பார்த்து டீம் லீடர்கிட்ட இருந்து ஃபோன் வருது, அது ஒரு லேடி. எஸ் எஸ் மேடம், சொல்லுங்க மேடம்ட்டா செத்தான் அதோட. நீ ஆஃபீஸே கட்டிக்க வேண்டியதான் இங்கே ஏன் வர? இது யார் யாரை புரிஞ்சிக்கிறது? அவள் காலையிலேருந்து பேசுறதுக்கே ஆள் இல்லாமல் கஷ்டப்படுறான், இவன் காலையிலேருந்து பேசி பேசி நொந்து போய் வரான். கணவன் மனைவியை புரிஞ்சிக்கிறதா, மனைவி கணவனை புரிஞ்சிக்கிறதா, சரி ரெண்டு வார்த்தை அவட்ட பேசிடுவோமேனு இவன் பேசுகிறதா, இல்லை அவருக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்த ஜூஸ் ஜூஸ் கொடுப்போமேனு அவன் நினைக்கிறதாங்கிறது இல்லை. இந்த இரக்கம் என்ற சொல் கணவனுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்கிற மனைவிக்கு இரக்கம் இருக்கிறது, மனைவியுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்கிற கணவனுக்கு இரக்கம் இருக்கிறது. சரி, இப்படி ஒரு ஆள்கிட்ட கூட பேசாமல் இந்த நாலு தூணை பார்த்துட்டு இருக்காள், நான் ஒரு வார்த்தை எப்படிமா இருக்க சாப்பிட்டியான்னு கேட்டால் என்ன தப்பு? ஒரு தடவை இல்லை அவள் தான் வாங்க மாமா அப்படின்னு கூப்பிட்டா என்ன தப்பு? கேட்டால் ஒரு சகோதரி சொல்கிறாங்களாம், அவர் வீடு கூப்பிட்டு தான் வரணுமா? வாங்கன்னு சொன்னதான் வருவாரோ? அவர் வீடு தானேச்சு. இவன் வந்து அவளை பார்த்து ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்கல. ஏன்ப்பா மனைவி பார்த்து சாப்பிட்டியான்னு கே, ஏன் நான் ஏன் கேட்கணும்? அவள் தானே பொங்குறா, அவள் திங்க வேண்டியது தானேங்க. இவன் வீடு வீடாவாக இருக்கு, வீடு காடாக இருக்குது. அவள் வாங்கன்னு கேட்க தெரில, இவனுக்கு சாப்பிட்டியான்னு கேட்க தெரில. இந்த இரக்கங்கிறது வந்த வேதத்தில் ஒரு வார்த்தை என்ன சாப்பிட்டியாம்மா, எல்லாம் ஆஃப் ஆயிரும். இல்லை வந்த நேரத்தில் வாங்க வாங்க பிற பேசலாம், கொஞ்சம் ஜூஸ் இருந்தாங்க குடிங்க அப்படின்னு ஒரு லைம் ஜூஸ் அப்படி விட்டாமல் லைம் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சு கொடுத்தா. அந்த பைத்தியம்லாம் இறங்கிரும்ல லைம் குடித்த உடனே, செய்ய மாட்டேங்கிறோம். இந்த இரக்கம்ங்கிறது பெரியமானே மற்றவர்களை புரிந்து கொள்வது, புரிந்து கொண்டு உதவி செய்வது. அவன் நற்கனி என்று சொல்கிறது அவங்களுக்கு என்ன தேவை, என்ன செஞ்சால் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது என்று புரிந்து கொண்டு செய்வது, வெறும் தான தர்மம் செய்வதில். ஒரு சைனீஸ் பழமொழி, ஒரு சீன பழமொழி சொல்லுவார், பசியாக இருக்கிறவனுக்கு மீன் கொடுத்தா ஒரு நேரம் தான் ஆகாரம் கொடுக்க முடியும், அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தா வாழ்நாளெல்லாம் ஆகாரம் கொடுக்கலாம். அப்போ அவனுக்கு எப்படி உதவி செய்தால் அந்த உதவி பிரயோஜனமாக இருக்கும் என்று அறிந்து, அது ஞானம் வேணும். அறிந்து உதவி செய்கிறது நற்கனி, இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்து. பிரியமானே, சரி இப்போ கனி கொடுக்கணும் கனி கொடுக்கணும் கனி கொடுக்கணும் அப்படின்னோடனே வெறுமனே ஆத்ம ஆதாயத்தை மாத்திரம் நினைத்திருப்போம். கனி கொடுக்குற ஜீவியம் என்பது வெறுமனே ஆத்ம ஆதாயம் பண்ணுவதல்ல, மனம் திரும்பிட்டோங்கிற கனி வேணும், பரிசுத்தங்கிற கனி வேணும், ஆவியின் கனி வேணும், நீதியின் கனி வேணும், நற்கிரியைகள் என்ற கனி வேண்டும். இப்படி விதமான கர்த்தரவுடைய நாமத்தை துதிக்கிற எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை துதிக்கிற அவருடைய நாமத்தை துதிக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டும்னு பார்த்தோம். இன்னும் ஒன்றை பார்த்து முடிப்போம். ஏழாவதாக ரோமர் 1:13 ரோமர் 1:13 சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு, உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு, தட் ஐ மைட் ஹேவ் some fruit among you also. இங்கே தான் அவர் ஆத்ம ஆதாயத்தை சொல்கிறாரு. டு ஹேவ் சம் மோர் கிறிஸ்டியன் ஃபாலோயர்ஸ் அமங் யூ. நான் கர்த்தருக்கு கனி கொடுக்கிறேன் என்று சொன்னால் ஆத்மாக்களை கர்த்தருக்கு என்று ஆதாயப்படுத்தணும். பிரியமானல ரொம்ப முக்கியமானது. ஆங்கிலத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படிம்பாங்க, நான் அதை ஏழாவது குறிப்பாக சேர்த்துருக்கேன். ரொம்ப முக்கியமானது, ஆனால் லாஸ்ட் குரூப். அந்த ஆறும் இல்லாமல், ஆவியின் கனி இல்லை, நீதியின் கனி இல்லை, மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனி இல்லை, பிரியமானவர்களே ஒரு நற்கிரியை செய்கிற கனி இல்லை, இவன் இங்கே ஓடி அங்கே ஓடி இவன் 10 பேரை சேர்த்து கோயிலுக்கு கொண்டு வந்தான்னா அந்த 10 பேர் இவனை விட மோசமான நரகத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா இவனை தான் பார்க்குறாங்க. ஏசு வேற்றுக்கொள், ஏசு வேற்றுக்கொள், ஏசு வேற்றுக்கொள், ஊழியம் 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 ஊழியன்னு செய்கிறோம். இங்கே போய் ஊழியம் செய்கிறான், அங்கே போய் ஊழியம் செய்கிறான், இந்த ஸ்லம்மில் ஊழியம் செய்கிறான், இந்த வில்லேஜில் ஊழியம் செய்கிறான், இங்கே வீடு வைக்கிறான், அங்கே போய் இந்த வீட்டை சந்திக்கிறான். ரொம்ப ஊழியம், பயங்கர ஊழியம்ப்பா, நான் ஊழியம் செய்கிறேன். ஒரு அன்பு கிடையாது, ஒரு தாழ்மை கிடையாது,
ஒரு நற்கிரியே கிடையாது. அப்போ இவன் மரம் வர்ற பத்து பேரும் எடறிடுவான். ஆனால் ஆத்ம ஆதாயங்கிற கனி ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த ஆத்ம ஆதாயம் என்ற கனியை கர்த்தருக்காக சேர்க்கிறவர்கள் அவங்க வாழ்க்கையில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, பரிசுத்தத்துக்கு ஏதுவான கனி, நீதியின் கனி, ஆவியின் கனி, கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிற கனி, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை, இது ரொம்ப முக்கியம். அப்படியான ஆத்ம ஆதாயம் குறைவான முக்கியமே இல்லை. ஆனால் வெறுமனே ஆத்ம ஆதாயம் பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஆத்ம ஆதாயம் இல்லாமல் நம்ம வெறுங்கையாக கர்த்தருடைய சமூகத்துக்கு வரவும் முடியாது. ஆண்டவர் நம்ம ரட்சித்தர்கள் எதற்காக? நாமக்கள் ரட்சிக்கும்படியாக. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அதனால் அவர் அந்தியாவில் இருக்கிறாரு, அந்தியாவில் இருந்து சீப்புரத்துக்கு போகிறாரு, சீப்புரத்தில் கலாத்தியா போகிறாரு, லீஸ்தியா போகிறாரு, இங்கே போகிறாரு, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. எப்படி ஆகிலும் ஒரு சிலரை ஆகிலும் அக்கு நிலந்து விடுவிக்கணுன்ற சத்தியத்தை சொல்லணும். ஒரு வேகம் அவரை உந்துது, ஒரு வேகம் அவரை உந்துது. பிரியமானில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. நம்முடைய வாழ்க்கையில் ஆத்ம ஆதாயம் பண்ணணும். ஒரு நாள் கூட வீணாயிடக்கூடாது, ஒரு நாள் கூட விரயமாயிடக்கூடாது. எப்படி ஆகிலும் நம்ம கர்த்தருகின்ற ஆத்மாக்களை சேர்க்கணும். இந்த வருஷம் கர்த்தர் ஆச்சரியமாக நமக்கு கூட்டி கொடுத்துருக்கிறார். இந்த வருஷத்தை கர்த்தர் ஆச்சரியமாக கூட்டி கொடு, இந்த வருஷம் கனி கொடுத்தீங்கன்னா நல்லது. உங்கள் வாழ்க்கையிலையும் கனி கொடுங்க, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுங்க. ஒரு சிலரை ஆகிலும் இந்த வாரம், ஒவ்வொரு வாரமும் சபையில் ஞானஸ்நான ஆராதனை இருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சத்தியத்தை சொல்லுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட சொல்லுங்கள். மதம் மாற்றும்படியாக அல்ல, அக்கின் இருந்தவர்களை மீட்டெடுக்கும்படியாக, அக்கின் இருந்தவர்களை மீட்டெடுக்கும்படி. ஒரு சிலரை ஆகிலும் லட்சிப்புகள் நடத்தும்படிக்கு ஒரு நாள் கூட என் வாழ்நாளில் வீண் நாளாக போயிடக்கூடாதாண்டு. அது மாத்திரமல்ல, மறுபக்கத்தில் உங்களுடைய சாட்சியின் வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான ஒரு மன திரும்புதலுக்கு ஏற்ற கனி, ஆவியின் கனி, கர்த்தரை துதிக்கிற அவருடைய நாமத்தை துதிக்கிற உதடுகளின் கனி, இப்படிப்பட்ட ஒரு நல்ல கனி தரும் வாழ்க்கை. அங்கே சொல்கிறார், தூதாயின் கனி தன் வாசனையை வீசுகிறது. வாசல் அண்டையில் அருமையும் இனிமையுமான சகலவித கனிகளையும் வைத்திருக்கிறேன், சகலவித கனிகளையும் வைத்திருக்கிறேன். ஆண்டவரே வார், என் தோட்டத்துக்கு வார், கனிகளை பூசி ஆண்டவர், இந்த வருஷத்திலிருந்து கர்த்தர் எனக்கு ஜீவனை கூட்டி கொடுப்பார். ஏ ஃப்ரூட் பேரிங் லைஃப், ஏ ஃப்ரூட் பேரிங் லைஃப், அவருக்கு என்று கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. நம்ம எல்லோரும் இருக்கிறதுல எளிமை நிற்போமா? ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தார். உண்மையாய் ஜெபிக்க விரும்புகிற இருக்கிற இடங்களில் உங்களுடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாண்டவர். கர்த்தர் நேராக உங்களுடைய கரங்களை உயர்த்தி கர்த்தர் ஒரு தனி ஜபமாக பண்ணுங்க, ஆண்டவரே ஐ மஸ்ட் ஹாவ் எ ஃப்ரூட் பேரிங் லைஃப். நல்லா கனி கொடுக்கணும், நல்ல குட் ஒர்க்ஸ் இருக்கணும், ஆவியின் கனி காணப்படணும், நற்கிரியைகள் காணப்படணும். கேளுங்க, கர்த்தர் கண்டிப்பாக கர்த்தர் கிருபை தருவார். ஜெபிக்கிற கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிற ஆண்டவரே கனி தரும் வாழ்க்கை நீர் எனக்கு கொடுக்க வேண்டாண்டவர். குடும்பம் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி வாலிப பிள்ளைகள், பெரியவங்க, சிறியவங்க, இன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்றவங்க எல்லாரும் ஒரு நிமிடம் கேளுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேல். கனி கொடுக்கிற வாழ்க்கை ஆண்டவர், கனி கொடுக்கிற வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை ஆண்டவர். நான் கனி தருகிற ஒரு கொடியாக இருக்கணும் ஆண்டவர். நல்ல ஒரு ஃப்ரூட் பேரிங் பிரான்ச், ஒரு ஃப்ரூட் பேரிங் பிரான்ச், ஹல்லேலூயா. ரப்பா அந்த மாதிரி எல்லாம் கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை கனி தரும். நல்ல என்னுடைய உதட்டின் கனி ஆண்டவர், என் உதட்டில் நல்ல ஒரு கனி இருக்கணும் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரே. உம்முடைய நாமத்தை துதிக்கிற உதட்டின் கனி எனக்கு வேண்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆத்ம ஆதாயம் செய்யணும், வெறுங்கையனாய் வரக்கூடாது. ஆத்ம ஆதாயம் செய்யணும் ஆண்டவர், ஆத்ம ஆதாயம் செய்யணும் ஆண்டவர். கர்த்தரை கேளுங்க, கர்த்தர் கிருபை தருவார், கர்த்தர் கிருபை தருவார், கர்த்தர் கிருபை தருவார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. கர்த்தர் இந்த கனி தரும் வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக, சபை அனைத்துக்கும் கொடுக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கனி தரும் வாழ்க்கை, கனி தரும் கொடியாக நம்ம இருக்க உதவி செய்வோம். ஜெபம்.